கட்டுவானது. ஏய் இப்போ இன்றைக்கி வேலை பாருங்க, இன்னைக்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா, இன்னைக்கு இன்றைக்கி அன்றைக்கி வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை வேண்டு போங்க. முடிஞ்சிட்டு மாறிட்ட சொல்லுவேன், மாறி மட்டும்தான் வருவான். கொத்தனார் வேற ஆள் சொல்லியாச்சு. முடிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன அவ்வளோ இதா, அவ்வளோ இதா உங்களுக்கு? அப்புறம் பேச வேண்டாம், என்னதோட நிப்பாட்டிடு, எனக்கு டென்ஷன் ஆக்காத. நீ யாரையும் எனக்கு பார்க்க வேண்டாம், விட்டுரு, கிடக்கட்டும். என் வீடு ஏன் இஷ்டம், ஏன் பட்ஜெட்டு தான் கட்ட முடியும். இப்படி ஒன்று ஒன்றா உடச்சி போட்ட சட்டி வாங்கி 10 நாள் ஆகலை. ஆ டக்கு டக்கு என்ன உடச்சி போட்டு 80 ரூபா போங்க சம்பளத்தில் கூட. எல்லாருக்கும் கறி வலிக்கல, அப்போ எனக்கும் கறி தான் வலிக்கும். ஆ 500-600 சம்பளம் வாங்க தவிர 80 ரூபா ஒரு சட்டி வாங்க வசிக்கல. அப்புறம் லட்சம் கணக்கில் போடுறது எனக்கும் கறி தான் வலிக்கும். வீடு கெடுதா, ஒரு பொம்பளை வீடு கெடுதா. இந்த சைடு ஒதுக்குடா, இந்த மண் அதில் போடாது, இங்கே ஒதுக்கு. அது வேண்டாப்பா, அது அது இருந்தால் பிடிக்காது, அதுக்கு தான் இந்த ஓரமாக ஒதுக்கு, ஓரமாக அதுக்கு. இந்த குழியை போட்டு அந்த அந்த கல் அள்ளி போடையில் கல் அடி போடல சரியாயிரும். போது 10 மணி நேரம் வேலை பார்க்கல, போனால் போகுது, முடிஞ்சு போச்சு, போகுது. எல்லாரும் வந்தாமே வேலை பார்க்காம சிந்து போடுறேன், இங்கே வேலை பார்த்து சாப்பிட்டு போறே, போனால் போகுது. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு டென்ஷன் ஆகாதே, வேண்டாம். என் வேலையை நான் பார்த்துக்கிடுவேன். யார் யார் என்னென்ன திறமையோ அவங்களுக்கு தான் வேலையை ஒப்படைக்க முடியும். முடிஞ்சிட்டு என்றைக்கு மிஷின்காரர் வேறாரோ அன்னைக்கு தான் வேலை, மாறிக்கு வேலை. ஒரு கொத்தனார் முடிஞ்சிட்டு இதுக்கு சும்மா வந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு 3000-4000 கொடுக்கலாம் வலிக்கு. எனக்கு அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா, நமக்கெல்லாம் வருமானம் கிடையாது. வீட கட்டக்குள்ள நான் விடுத பாடு. 3000னா மாதம் 4 x 12 120000 கொத்தனார் கூலி, செத்துருவேண்ணா. வேலை இல்லாமல் இருந்தால் தான் சரி. அவன் எம்எஸ்சி எம்எட்டி எம்ஃபில் பிடிச்சி வேலை விட்டி இல்லாமல் கிடக்கேண்ணா. அஞ்சு கேட்கலாம் கடகடன் கெட்டியா, செங்கல் எடுத்தேன், செங்கல் எடுத்தாங்க கடகடன் கெட்டி கூட சொல்ல. இன்னைக்குள்ள சம்பளத்துக்கு அந்த எதுவும் பேசக்கூடாது. ஆமாம் அத்தானே கொத்தனா இருக்கு. 4000 மலக்கோட்டு தொப்பி, கொஞ்சமாக நான் செலவழிச்சிருக்கேன். கூல் ட்ரிங்க் எல்லாருக்கும் அதே 40000 பேர் கொஞ்சம் கூட இறக்க இல்லாத உங்களுக்கு. நான் சொல்லுதேன் இப்படிதான், நன்றியோட நான் வாங்கி கொடுத்தா தப்பு. வேறவங்களுக்கு சொல்லுதேன், 50 கொத்தனாரில் வேறவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுதேன். யாருக்குமே நன்றி கிடையாது. மழை வருது, மழை நேரம் வேலையை வேண்டாம், கிடக்கட்டும். இப்போ வேண்டாம், என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது. 3000-4000-4000-5000 வரை என்னால் கொடுக்க முடியாது. எங்கே வேலை இருக்கோ போங்க. ஒரு கொத்தனார் 2 கையில் கூட என்னால் சம்பளம் கொடுக்க முடியாது. நான் அவ்வளோ நாள் கொடுத்தேன், கொடுக்க முடியாது. எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த கொத்தனாருக்கு நான் கொடுக்க முடியாது. நான் கிடக்கட்டும், கிடக்கட்டும். நம்ம கூட இல்லை, ஒரு கொத்தனாரும் ஒரு கையாலும் மாறி முடிஞ்சிட்டு மழை வருது வச்சு நீங்கள் பண்ண சும்மா நின்றுக்கிட்டு